பல 10 படங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் தான். எம்ஜிஆர் 1 லட்சம் 1.5 லட்சம் தான் வாங்கிட்டு இருந்தார். 5,000 10,000 தான் ஏற்றுவார் ஒரு படத்துக்கு. கடைசியில் 5 லட்சம் ஒன்று வாங்கினார். அதுக்கப்புறம் 8 லட்சம் சம்பளம் வாங்கினார். அந்த 5 லட்சம் எப்படி வாங்கினார் தெரியுமா? ஒளி விளக்குன்னு ஒரு படம், எஸ்.எஸ். வாசன் எம்ஜிஆர் கிட்ட போகிறாங்க. சார், எங்களுக்கு ஒரு படம் பண்ணேன், ஜெமினி ஃபிலிம் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் சார். எம்ஜிஆர் கண்டிஷன் போடுறோம். ஏன்னா அவர் முதலாளி தான் கூப்பிடுவார். கடைசி காலம் வரைக்கும் முதலாளி தான். ப்ரொடியூசர் சார், எங்களை காப்பாற்றியவர்கள் என்று சொல்லுவார் எம்ஜிஆர். அப்போ என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா, சார் எங்கள் படம் ஒளிவிலக்கு நடிக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த மீட்டிங், அரசியல் கட்சி கூட்டம் எதுவும் போகக்கூடாது. 5 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் எங்களுக்கு டேட்டை கொடுத்து நடித்து முடிச்சுட்டு எங்கே ஒன்றா போங்க. 5 லட்சம்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. எம்ஜிஆர் கேட்கல. ஏன்னா அவருக்கு பிரமிப்பு, 5 லட்சமாக வாங்குறது ஒரு ஹீரோ அப்படின்னு பயந்தார். இப்போ 50 கோடி 100 கோடியெல்லாம் வாரி ப்ரொடியூசர் கொடுத்துட்டு ப்ரொடியூசர் தெருக்கோடிகள் நிற்கிறான். அதே மாதிரி சார், சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம், அவர் தான் டேட் பார்ப்பார். குலமா குணமா மிகப்பெரிய வெற்றி, குலமா குணமா மிகப்பெரிய வெற்றி, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் படம். அவர் ஒரு அற்புதமான டைரக்டர். நம்ம பாக்யராஜ் பின்னால் அந்த லைனுக்கு வந்தார். அப்போது குலமா குணமா அடுத்த படம் ஒன்று நடிக்கணும். சண்முகம் கற்பகம் ஸ்டுடியோவுக்கு சம்பளம் பேசுகிறார். முதலாளி, போன படம் குலமா குணமா 75,000 சம்பளம் கொடுத்தீங்க அண்ணனுக்கு, அந்த படம் ஓஹோன்னு ஓடிச்சு, இந்த படத்துக்கு ஒரு லட்சம் கொடுங்க சார். சிவாஜி கணேசன் சார், அவங்க தம்பி சண்முகம்னா டேட் பார்ப்பார், சம்பளம் பேசுவார். கற்பகம் ஸ்டுடியோவுக்கு டைரக்டர் கோபாலகிருஷ்ணன் கிட்ட 25,000 ஏற்றி கொடுங்க முதலாளி. அப்போது கே.ஆர்.ஜி சொல்கிறாரு, காலை ஆட்டிக்கிட்டே இருப்பார். அவர் சிந்தனையாளம், பயங்கரமான சிந்தனையாளம். சரி ஒரு 5 ரூபா போட்டு கொடுப்போம். யார் ஒரு ஹீரோ சிவாஜி கணேசனுக்கு 75 முன்ன சம்பளம், அவர் இப்போ 1 லட்சம் கேட்குறாரு, 5,000 ஏற்றி கொடுக்குறேன்னு இவர் மிதப்பாக சொல்கிறார். அப்புறம் 90,000 சார். அந்த பேசும் தெய்வம்னு நினைக்கிறேன் அடுத்த படம் சேர்த்து தெய்வமா இல்லை பேசும் தெய்வத்துக்கு பின்னால் குலமாகணுமான்னு எனக்கு நினைவில்லை. இந்த 2 படம் தான் வெற்றி படங்கள். அப்படிப்பட்ட ஹீரோக்கள்லாம் இருந்தவங்க. அந்த படங்களுக்கு என்ன தெரியுமா NSC? NSCனா என்ன தெரியுமா? செங்கல்பட்டு, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், பெரிய ஏரியா, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஏரியாவுக்கு. அப்படி 3 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கின அந்த ஹீரோக்கள் படம் NSC 3 லட்சம் சார். எம்ஜிஆர் படம் இப்போ இருக்கிற ஹீரோவுக்கு படம் 120 கோடி வரும். இந்த NSC எந்த விநியோகஸ்தர் பழைப்பான்? நல்லா போச்சுன்னா சரி, காலியாச்சுன்னா கவுந்துருவான். அப்படி தான் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நான் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதால எனக்கு எல்லாம் என் கஷ்டப்படுறான் பாரு என் வினோஸ்தர் சார். படத்தில் முதலீடு போடுபவர்கள் தயாரிப்பாளர்கள், அடுத்தது விநியோகஸ்தன். படம் எடுக்க முதலீடு போடுபவர் தயாரிப்பாளர், எடுத்த படத்தை வாங்கி திரையரங்கில் விநியோகம் பண்ண முதலீடு செய்பவன் என் வினோஸ்தன். எங்கள் வினோஸ்தர் 500 மெம்பர் சார். அதில் ஒரு 200 பேர் நல்லா இருக்காங்க. அது வேறு தொழில் அல்லது ஏதோ சினிமாவில் கூட அன்னைக்கு சம்பாரித்தாங்க, நல்லா சம்பாரித்தாங்க. ஆனால் இப்போது 300 பேர். மருந்து வாங்க கூட கஷ்டம் சார், மருந்து வாங்க கூட. அதில் ஒரு உறுப்பினர் தான் எங்கள் பாக்யராஜ் சார் இருக்கார், அவர் மனைவியும் இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணேன், நான் எலெக்ஷன் ஜெயித்த உடனே ஒவ்வொரு 1000 ரூபா ஒரு வீட்டுக்கு, ஒரு மெம்பருக்கு. கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் 100 பேர் செலக்ட் பண்ணி 1000 ரூபா கொடுக்குறேன் சார். இப்போது மாதம் 1 லட்ச ரூபா நான் எங்கேருந்து வாங்குகிறேன்? ஒரு படம் பக்காசூரன் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். அந்த தம்பி 3 லட்சம் எனக்கு சம்பளம் கொடுத்தான். அதில் 1 லட்சம் அப்படியே வினோத் சங்கத்துக்கு கொடுத்தேன், இன்னொரு 1 லட்சம் அடுத்த மாதம் கொடுத்தேன். அப்புறம் ஐஸ்வரி கணேசன் மாப்பிள்ளைகிட்ட ஒரு 5 லட்சம் வாங்கி அதை இப்போ கொடுத்துக்கிட்டு வர்றேன். இன்னும் 2 மாதம் கழித்து நான் இன்னொரு படம் ஆக்ட் பண்ணுறேன். அதில் எனக்கு ஒரு 2 லட்சம் கொடுக்க, அது 1 லட்சத்தை வினோத் சங்கத்துக்கு கொடுக்குறேன். அப்போ என் மெம்பர்களை காப்பாற்ற என் பொறுப்பு. அதில் இன்னும் மனைவி நோய்வாய்ப்பட்டா மருத்துவத்துக்கு பணம் இல்லை. அதனால் இப்போ தமிழக முதல்வரை அணுகி தமிழக முதல்வரின் காப்பீடு திட்டத்தின் மூலமாக அவங்களெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ண போகிறேன். அதில் ஒரு நண்பர் ஓஹோன்னு பெரிய படங்கள் பண்ணிட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லை கஷ்டப்படுறாரு. அந்த நண்பர் ஜோசப். ஜோசப் எங்கே? ஜோசப் சார் அந்த கவர் எங்கே? அநேகமாக கூச்சப்படுறாருன்னு நினைக்கிறேன். நல்லா வாழ்ந்தவங்க சார், நல்லா ரைட். உங்கள் சார்பில் நான் அவர் கொடுத்துட்டு வருவார்னு நினைக்கிறேன். இந்த 5000 ரூபா அவருக்கு மனைவிக்காக. ஆக அது அது ஒன்று. அது இடையில நான் ஒரு இதுக்கு அதுக்காக என் ப்ரொடியூசர்கிட்ட நான் இதை வாங்குகிறேன், வாங்கி அப்படியே அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறேன். அந்த இந்த நிகழ்ச்சியில் ஒரு தர்மம். சரி, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவாகும். அதில் நியாயமான செலவு ஒரு 1.5 2 லட்சம் சில வகையில் போகும். அதில் இது ஒரு தர்மம். ஆக அவர் மூலமாக என் வினோவஸ்தர் கிடைக்கிது. ஆக இந்த ஒரு அற்புதமான சாங்ஸ், நல்ல சாங். தம்பி ரதன், அது இயற்கை தமிழன், கும்பகோணத்துக்காரர், தமிழகத்தில் பிறந்தவர். ஆனால் தெலுங்குக்காரங்க அழைச்சி அவர் திறமையை பாராட்டி படங்கள் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் பிக்சர்லாம் பண்ணியிருக்கார் தெலுங்கில். அதில் என்னுடைய சந்திரமோகன் கூப்பிட்டு தமிழ் படம் பண்ணுன்னு கொடுத்துருக்காரு. பாட்டுகள் பிரமாதமாக இருக்குது. அவர் பேச்சு என்னை ரொம்பவும் கவர்ந்தது. ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கு உதவி செய்கிற பெரும் மனுப்பக்குவம் மனப்பான்மை படைத்தவராக இருக்கிறார். அவர் எடுத்த உடனே என் தாய் வரணும்னு நினச்சேன். ஆனால் அம்மா உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்காங்க. சொன்ன உடனே தாயை தெய்வமாக தந்தையை தெய்வமாக வணங்குற நீங்கள் நிச்சயம் பெரிய ஆள் வருவீங்க, மிகப்பெரிய ஆள் வருவீங்க. அதே போல் ஹீரோ கூட அம்மா அப்பாவை வணங்கினார். நான் அவர்களெல்லாம் வணங்குவேன். நான் இந்த பொண்ணை ஏன் திட்டினேன்னா, தமிழ் நல்லா பேசிச்சு, அழகாக பேசிச்சு. இடையில 2 இங்கிலீஷ் வார்த்தையை விட்டுடுச்சு. தமிழில் வார்த்தை இல்லை, நான் இங்கிலீஷுக்கு போனேன். தமிழே பேசு, தமிழ் உன்னை அணைக்கும், ஆதரிக்கும், வளர்க்கும். அப்புறம் நீ இந்திக்கு போ, ஸ்ரீதேவி மாதிரி போடிக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காத. நல்லாவா? நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப அந்த பாப்பா, அந்த குழந்தையோட முகம் ரொம்ப சாமியாக நல்லா இருக்குது. ஹீரோ ஹேண்ட்ஸம் ஹீரோ. நீங்கள் 2 பேரும் நல்லா வரணும் நம்பி. அது என் தமிழ் திரையை உங்களை முதல்ல ஆதரிக்கணும். தெலுங்கு நல்லா இருக்குது சார், தெலுங்கு நல்லா இருக்குது. தமிழை கெடுத்தவர்கள் சார் இப்போ தெலுங்குக்கு போயிட்டுருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற வேண்டும். என்னை மாற்றும் காதலை. காதல் பல பேரை மாற்றி இருக்கிறது. காதலியுங்கள், காதலியுங்கள், மனம் முட்டு காதலியுங்கள். எதிர்ப்பு பெற்றோர் தெரிவித்தால் பெற்றோரை மாற்றுங்கள், பெற்றோரை விருப்பப்பட செய்யுங்கள், பெற்றோரை சமாதானப்படுத்துங்கள். அவர்கள் விருப்பத்தோடு காதலித்து கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் பெற்றோர்களே, இந்த மணமக்களின் காதல் பிடிக்கலன்னா அறிவாளை கொடுத்து வெட்டி நடுத்தரில் வீழ்த்தாதீங்க. அது நிறைய நடக்குது தமிழ்நாட்டில். ஆணவ கொலைன்னு பேர் வச்சிருக்கான் அதுக்கு. அந்த நிகழ்ச்சி தமிழகத்தில் மட்டுமல்ல, எங்குமே நடக்கக்கூடாது. இது ஒரு அற்புதமான காதல் கதை. லொக்கேஷன்ஸ், பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ், கேமரா பிரமாதம், அது கொடுத்த ரீரெக்கார்டிங் அற்புதம், எடிட்டிங் அத்தனை பேரும் இணைந்து அற்புதமாக செய்திருக்கார். சந்திரமோகன், உங்கள் மனம் வாழ்க, வெற்றி பெறுவீர்கள். உங்கள் குழந்தை கல்யாணம் ஓஹோ நடக்கும். இந்த பணத்தில், இதில் வெற்றி பெற்ற பணத்தில் குழந்தையோட கல்யாணத்தை அற்புதம் நடத்துங்க. வெங்கடேச பெருமாள் உங்களுக்கு துணை இருப்பார். அவருடைய இவன் சொன்ன மாதிரி இவன் அல்வா கொடுப்பான் எல்லாருக்கும். இவன் போயிட்டு வந்தால் திருநெல்வேலி பக்கம் போயிட்டு வந்தால் அல்வா வாங்கிட்டு வந்து கொடுப்பான். ஆனால் திருப்பதி வெங்கடேச பெருமாள் யாரையும் கைவிட்டதில்லை. வாழ்க என்னை மாற்றும் காதலே. என் தயாரிப்பாளர்கள் மிக உயர்த்த வேண்டும், அவர் லாபம் பெற வேண்டும். அதனால் பல தமிழ் படங்களை அவர் எடுக்க வேண்டும். என் தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.